हेलो फ्रेंड्स, इतो फर्स्ट वीडियो इनके नम चल पाकपोना ये वीटल व्रीसा पाती ग्रोत आरते पी का मुड़ा ये मुड़ा मत ट्रीस पी काटो इंब अंद ट्रीस फर्स्ट ट्री पाकपो पपाया ट्री पपाया वो रोम ना विटमिन सी ईसुक रोम नल्द இது இது வந்து கொஞ்சம் சின்ன மரங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதெல்லாம் தொட கூடாதுங்க ஏன்னா இது தொட்டா அது வளராதுன்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு காட்ற பாருங்க இத வந்து இதாங்க பிஞ்சு இதுல இருந்து பூவா பூல இருந்து காய் இத்தனோண்டு நீ பாருங்க இத்தனோண்டு இருக்கேனா அதுக்கு அப்புறம் தாங்க பெருசாகுதோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் இப்படி ஆயிருங்க அப்புறம் பெருசாகும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் ना काटறது பாத்தீங்கனா பூங்க இந்த பூவுல இருந்து தான் நம்ம காய் வரும் அப்படியே பாருங்க நாங்க உங்களுக்கு ஒவ்வொண்ண காட்டிட்டு இருக்கோம் அங்க பாருங்க பழம் பாத்தீங்கனா இதெல்லாம் வந்து பிஞ்சு பழம் எல்லாமே இருக்கு நிறைய விட்டுருக்கு பெருசாகி இது வந்து இன்னும் ஒரு 10 டேஸ் குள்ள பழுத்துருங்க சில பேர் இந்த ஃபேஸ் பேக்லாம் போட விரும்புவாங்க அதனால நீங்க மத்த கடைகள்ல போய் அந்த பவுடர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பாருங்க வீட்ல ட்ரெடிஷனலா போய் மார்க்கெட்ல போய் பப்பாயா வாங்கி வந்து நீங்க இந்தோட ஸ்கின்ன வந்து சீவிட் தான் சாப்பிடுறதுங்கறனால இந்த ஸ்கின்ன வந்து சின்ன வெச்சினா நல்லா ग्लो ஆகும் உங்களுக்கு ஸ்கின்ன அப்புறம் அந்த பப்பாயாவை நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு விட்டமின் சி இருக்கறனால ஐஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது அவ்ளோதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீ பார்த்தாச்சு செகண்ட் ட்ரீ நம்ம போலாம் வாங்க ओके फ्रेंड्स इंब पाक इन मरना वाले मरम वाले मरना एल्तमे विषयम इत पाती कुटी कणुंग इंपें इत वो नम्बर और कुटी कणुदा परेसा सो पांग मर नास इन वीटल वर्तना अर नासा अब वो तार विटर पांग அதுல வந்து பூவு அப்புறம் நமக்கு காய் அந்த காயை வச்சு நம்ம சாப்பிட முடியாது நம்ம வாழைக்காய் பஜ்ஜினா அம்மா போடுறாங்க இல்லையா வீட்ல அதல அது அதல அதெல்லாம் போடுறாங்க இப்போ உங்களுக்கு நீங்க கடையில இருந்து வாழைக்காய் வாங்கிட்டு வந்து அது பழுத்துச்சுனா என்ன பண்றது அப்புறம் பஜ்ஜி போட முடியாதுன்னு நினைக்காதீங்க உங்க வீட்ல தொட்டியோ இல்ல ஏதாச்சும் ஒரு தண்ணியிலயோ நீங்க போட்டு வச்சிட்டீங்கனா அது ஒரு வாரத்துக்கு வந்து பழுக்காம அப்படியே இருக்குங்க தண்ணியில போட்டீங்கனா சோ அதுங்க अंद वाले मर फर्स्ट पॉइंट इत मर ओके फ्रेंड वो अभी वो वन इयर आगे वाले मर कलम विडर वाले मर இலையில சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கியமா இருக்கலாம் அப்புறம் அந்த தண்டு வாழைமரம் நல்லா பெருசாயி காஞ்சு ஓஞ்சிருச்சு அப்படினு சொல்வாங்க அப்ப வந்து அந்த வாழைமரத்தை கீழ வெட்டும்போது வேரோட வெட்ட மாட்டாங்க அத கொஞ்சம் பாதியில வெட்டும்போது அதுல இருந்து ஒரு நீர் வருங்க அந்த நீரை நம்ம குடிச்சோம்னா ஸ்டோனுக்கு வயித்துல ஸ்டோன்லாம் உருவாகுதுன்னு சொல்லி இப்ப நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க அதனால அந்த ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வாழைமர தண்டுல வச்சு தண்டு வந்து பொரியலுக்குலாம் அம்மா சமைப்பாங்க அப்புறம் வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணுவாங்க வாழைமரத்தோட கண்ணெல்லாம் வெட்டி கல்யாண வீட்ல வந்து சைடுலயும் வைப்பாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப யூசஸ்ங்க ஓகே நாம நெக்ஸ்ட் மர போலாங்க வாங்க ओके फ्रेंड्स इत व नेक्स्ट मरम इंपें नम पाटद मरंग माले और तनि इधर उप मिगड़ेल साप्ट रोमे टेस्टिया अद वीटल मरतो कायल सापा अगर वीटल इतनी नरिया मंगा பூ வச்சிருக்குங்க அது பூவுல இருந்து தான் காய் ஆகும் இங்க பாருங்க மாங்காய் எவ்வளவு பிஞ்சிட்டிருக்கு நிறைய விட்டுருக்கு இந்த சைடு எல்லாமே கண்டிப்பா இதெல்லாம் பெருசாயி பார்த்தவனே கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுவோம் மாங்காய் மரத்துல வந்து மாங்காலே நமக்கு நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்டான டேஸ்டஸ் மாங்காய் அப்புறம் டிஃபரண்ட் டிஃபரண்ட் மாங்காய் மரம்லாம் இருக்கு எங்க வீட்ல இருக்குது பாத்தீங்கன்னா
ஊறுகாய் போடுற மாங்காய் இருக்குங்க, அப்புறம் பழுத்து சாப்பிட்ற மாங்காவும் இருக்கு. ரெண்டுமே அட்டகாசமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்கானா நான் ரொம்ப விரும்புவேன், பட் எங்க வீட்டுலதான் என்னை சாப்பிடவே விட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஹீட் ஆயிரும் உடம்பு, ஹீட் ஆயிரும் உடம்புன்னே விட மாட்டாங்க. அதனால மாங்காய் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலதாங்க மாங்காவை பத்தி. சரிங்க, மாங்காய் மரத்தை பத்தி நம்ம இது பார்த்தாச்சு. மாங்காய் மரம் வந்து எனக்கு மாங்காய் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போடுவாங்க மாங்காயில பேசினதுக்கு அப்புறம். ஓகேங்க, வாங்க நம்ம நெக்ஸ்ட் மரத்துக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மரம் பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டிக், முருங்கைக்காய் மரம் பார்க்க போறோங்க. முருங்கைக்காய் மரத்துலயும் நம்மளுக்கு நிறைய இது விட்டமின்ஸ் இருக்கு. அதுல இது வந்து எங்க வீட்டு மரங்க, இந்த தாட்டி நல்லா பூவெல்லாம் எடுத்து நல்ல பூவில் காயெல்லாம் இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து பூவெல்லாம் வச்சுருக்கு பாருங்க. இந்த பூவை வச்சு நம்மளுக்கு வடை போடுவாங்க. இப்போ வாழைக்காய், முருங்கைக்காய் பூ அடை அப்படின்னு சொல்லி சொல்லி வடையெல்லாம் போடுவாங்க இந்த பூவை வச்சு. அதுக்கப்புறம் இந்த முருங்கீரை, இந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த முருங்கீரையோட லீவ்ஸ் அதெல்லாம் வச்சு சூப்லாம் வைப்பாங்க. சூப்லாம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது, இதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய் அதில் வந்து நம்மளுக்கு சாம்பார்லாம் வைப்பாங்க நம்ம மம்மீஸ். எங்கள் வீட்டு முருங்கைக்காயில் சாம்பார் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்காயிலையும் நிறைய வகைகள் இருக்குது. இந்த முருங்கைக்காய் வேறு வகைங்க. முருங்கைக்காயெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது நம்மளுக்கு, ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்காயில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, வாழைக்காய் மாதிரியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் மரத்துக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கடைசி மரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொய்யாக்காய் மரங்க. ஸோ கொய்யாக்காய்னாலே ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலர் கொய்யா, இன்னொன்று வந்து ஒயிட் கலர் கொய்யாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் கலர் கொய்யா. ஸோ இதில் வந்து நிறைய காய் இருந்துச்சு, நாங்கள் பறிச்சிட்டோம். இதுலேயும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும். இங்கே பாருங்கள், இது எங்கள் வீட்டில் இருக்க கொய்யாங்க, நிறையா இருந்துச்சு, நாங்கள் பறிச்சிட்டோம். இது நல்லா பெருசாகுங்க. எங்கள் வீட்டில் பிங்க் கலர் கொய்யாவும் இருக்குது, நாங்கள் அதை வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். இந்த கொய்யாக்காயெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு. ஸோ கண்டிப்பாக வெளியில் வாங்கி சாப்பிடுங்க. சில கொய்யாப்பழம் பிடிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது, சில பேர் அதில் இருக்க கொட்டையெல்லாம் என்னால் மென்று சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கொய்யாப்பழம்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஆகுங்க. அப்போ தான் எல்லாத்தையும் நல்லா கடித்து சாப்பிட முடியும். நீங்கள் வந்து இதை வந்து சோம்பேறித்தனப்பட்டுக்கலாம், நீங்கள் வாங்கி சாப்பிடாம இருக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பல்லெல்லாம் ஸ்ட்ரென்த்தாகி கறியெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த நாங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்க மரத்தை பற்றி தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க கொய்யாக்காய் பற்றி சொல்லியாச்சு. நீங்களும் இனிமேல் உங்கள் வீட்டில் ஸ்பேசஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியமான மரத்தையெல்லாம் வச்சு வளர்த்தி நல்லா இது பண்ணுங்கள், நல்லா ஆரோக்கியமாக இருங்க. மருந்தே உணவு, உணவே மருந்து. நன்றி, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.